இந்திய அரசியல் சட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கிற தொழிற்சங்க சட்டங்கள் வழங்கி இருக்கிற கூட்டு பேர உரிமையை அனுமதித்திருக்கிறானா? சங்கம் வைத்த சாதாரண விஷயத்திற்காக வாழ்வீக்கத்திற்கு ஆளானவர்கள், இடமாற்றத்திற்கு ஆளானவர்கள், வருமானத்தை இழந்தவர்கள் பல நூறு பல ஆயிரம் பேர். இந்த ஊதியத்தை தீர்மானிப்பதற்கான பல போராட்டங்கள் நடத்திய பிறகு அரசே ஏற்றுக்கொண்ட குறைந்தபட்ச கூலி என்று ஒன்று இருக்கிறது. மூணு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்திற்கு எவ்வளவு வேண்டும், குறைந்தபட்சம் எவ்வளவு வேண்டும்? எல்லா வசதியோடும் வாழ்வதற்கல்ல, பிரிட்ஜோடு ஏசி மிஷினோடு வாழ்வதற்கல்ல, குறைந்தபட்சம் பட்டினி இல்லாமல் இருப்பதற்கு, போதுமான உடையை உடுத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச ஊதியம் இப்படி கணக்கிட வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு 26,000 ரூபாய் இல்லாமல் ஒரு குடும்பம் குறைந்தபட்ச தேவையை தீர்த்துக் கொள்ள முடியாது என்று உன்னுடைய சட்டம் சொல்லுகிறது. 8 மணி நேர வேலை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே, மாற்ற முடிந்ததா? ஏன் மாற்ற முடியவில்லை? நியாயம் என்பது மட்டுமல்ல, அந்த 8 மணி நேர வேலையை நாங்கள் ரத்தத்தால் உயிரால் சதையால் நாங்கள் பெற்ற உரிமை. எவனாலும் அதை மாற்ற முடியாது. சும்மா அவசியம் இல்லாமல் கை வைக்கணும் சைட் பண்ணும் நான் சொல்லல, அது அவசியம் இல்ல. ஆனா ஒரு உரிமை மறுக்கப்பட்டால் நான் ஏன் பொறுத்திருக்க வேண்டும் அந்த உரிமை? அதுல இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கிற இது போன்ற விஷயங்கள், இன்றைக்கு குறைந்தபட்ச ஊதியம் போன்ற விஷயங்கள், இதையெல்லாம் இன்றைக்கு அமல்படுத்த வேண்டிய அரசாங்கம் எங்கே அமல்படுத்துகிறது? எத்தனை வழக்குகள் பெரும் மலையாய் நாங்கள் உருவெடுத்து விட்டோம். இந்த மலை இப்போது அமைதியாக இருந்த இந்த மலை இப்போது நகர தொடங்கி இருக்கிறது. அரசுகளே எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் கொள்கைகளை கைவிடுங்கள், உழைப்பாளிகளை தொழிலாளிகளை நசுக்குவதை நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் இந்த மலைக்கு கீழே அகப்பட்டு நசுங்கி போவீர்கள் என்ற எச்சரிக்கையை நாம் இந்த பேரணி மூலமாக சொல்லுகிறோம். நாங்களே மிரண்டு போன பெரும் கூட்டம் இது. நாங்களே மிரண்டோம் என்றால் அரசு என்ன ஆகி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அரசு நிச்சயமாக அரண்டு போயிருக்கும். அரசை அதிர வைத்த, திருச்சியை குலுக்கிய பிரம்மாண்டமான செம்படை பேரணி இது. இந்த பேரணி மிக வலுவான செய்தியை மத்திய அரசுக்கு, மாநில அரசு, இரண்டு அரசுகளுக்கும் சொல்லியிருக்கிறது. எங்கள் உரிமைகளோடு, எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடினால் அது நெருப்போடு விளையாடுவதற்கு சமம் என்கிற செய்தியை ஆட்சிக்கு இந்த பேரணி சொல்லி இருக்கிறது. தோழர் தபஞ்சன் குறிப்பிட்டதைப் போல கடந்த 3 நாட்களாக ஸ்விக்கி என்கிற அந்த ஜிக்கு தொழிலாளிகள், அவர்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதாவது அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் கிடையாது, யாரிடம் வேலை பார்க்கிறார்கள் என்று ஏற்பாடு கிடையாது, அவர் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு தொழிலாளி நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தொழிலாளிகள் அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். சிஐடி தலைமையில் அந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான உழைப்பாளிகள் இருக்கிற அந்த பகுதி. நேற்றைய தினம் சென்னையிலே ஒரு பெரும் போராட்டம், மாநகர பஸ்ஸுகள் 3,000 பேருந்துகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டன. எதற்காக அந்த வேலை நிறுத்தம்? கான்ட்ராக்ட் முறையை ஏற்க மாட்டோம், அவுட்சோர்சிங் முறையை ஏற்க மாட்டோம், தொழிலாளிகளை பணி நியமனம் செய்து பணி நிரந்தரம் செய்து ஏற்கனவே இருக்கிற முறைகளிலே நான் வேலைக்கு அமர்த்த வேண்டும். கம்பெனி என்னுடைய கம்பெனி, அரசாங்கத்தினுடையது, கம்பெனியின் முதலாளி அரசாங்கம். ஆனால் தொழிலாளி அவருக்கு சம்பந்தம் இல்லாதவர். தொழிலாளியின் முதலாளி வெளியே இருக்கிறார், அவர் ஆளை உள்ளே அனுப்புவார், அவர் வருவார், வேலை செய்வார், போய்விடுவார், அவன் சம்பளம் கொடுப்பான். என்ன ஏற்பாடு இது என்று சென்னை நகரத்தில் இருக்கிற மாநகர போக்குவரத்து தொழிலாளிகள் வண்டிகளை நிறுத்திவிட்டார்கள். ஆட்சி அரண்டு போய் பேசலாம், பேசி முடிவுக்கு வரலாம் என்று சொல்லி வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற வேண்டியதன் அடிப்படையிலே வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்பட்டது. நாடு முழுவதும் இதுபோன்ற வேலை நிறுத்தங்களை ஆட்சியாளர்கள் சந்திக்க நேரும் என்பதுதான் அந்த வேலை நிறுத்தங்கள் மட்டுமல்ல நம்முடைய பேரணியை நாம் சொல்ல விரும்புகிற செய்தி. எதற்காக இந்த வேலை நிறுத்த பேரணி? என்ன நடக்கிறது இன்றைக்கு நாட்டில்? திரட்டப்பட்ட தொழிலாளிகள் முதலாளிகளுடைய அரசாங்கத்தின் சலுகைகளோடு ஏராளமான வாய்ப்புகளோடு தொழிலை தொடங்குகிறார்கள். ஜப்பானிலே இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஜப்பானிலே இருந்து ஏராளமான அந்நிய மூலதனம் வர வேண்டும் என்று அங்கே வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் 23 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு மூலதனம் வந்தால்தான் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாறும் என்று அங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பொருள் என்ன தெரியுமா? 80 லட்சம் கோடி பொருளாதாரமாக தமிழகம் மாற வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 23 லட்சம் கோடி, அதாவது அவ்வளவு மூலதனம் வர வேண்டும் என்கிறார். கொண்டு வாருங்கள், எவ்வளவு மூலதனத்தை வேண்டுமானாலும் கொண்டு வாருங்கள், தொழில் வரட்டும்,
வேலை கிடைக்கட்டும், வருமானம் பெருகட்டும், வாய்ப்புகள் உருவாகட்டும், அதுதான் நம்முடைய கருத்து. ஆனால் நீங்கள் கூட்டி வருகிற எந்த முதலாளியாவது இந்தியாவின் எந்த சட்டத்தையாவது மதித்திருக்கிறானா? ஒரு முதலாளியாவது மதித்திருக்கிறானா? இந்திய அரசியல் சட்டம் வழங்குகிற தொழிற்சங்கத்தை அமைத்துக் கொள்ள அனுமதித்திருக்கிறானா? இந்திய அரசியல் சட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கிற தொழிற்சங்க சட்டங்கள் வழங்கி இருக்கிற கூட்டு பேர உரிமையை அனுமதித்திருக்கிறானா? சங்கம் வைத்த சாதாரண விஷயத்திற்காக வரவீக்கத்திற்கு ஆளானவர்கள், இடமாற்றத்திற்கு ஆளானவர்கள், வருமானத்தை இழந்தவர்கள் பல நூறு பல ஆயிரம் பேர். என்ன சுதந்திரம் இந்த நாட்டில் இருக்கிறது? என்ன ஜனநாயகம் இந்த நாட்டில் இருக்கிறது? ஆட்சியாளர்கள் வெறும் பேச்சு பேசினால் பத்தாது. சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் அமுல்படுத்த வக்கற்றவர்களாய், துப்பற்றவர்களாய், அல்லது வேண்டுமென்றே முதலாளிக்கு ஆதரவாய் அதை வேடிக்கை பார்க்கின்றவர்களாய் இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு மிக அடிப்படையான கோரிக்கை. தமிழகத்திலே ஏராளமான வேலை நிறுத்தங்கள் நடந்தன. ஹுண்டாயில் நடந்தது, போடியிலே நடந்தது, யமஹாவில் நடந்தது, அப்போலோ டயர்ஸ் நடந்தது, பட்டியல் போடலாம். இந்த எல்லா வேலை நிறுத்தங்களும் ஊதிய உயர்வுக்காக நடைபெறவில்லை என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். எதற்காக வேலை நிறுத்தம் நடந்தது? சங்கம் அமைக்கும் உரிமைக்காகத்தான் அந்த வேலை நிறுத்தம் நடந்தது. அரசே நடத்துகிற சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ரயில் மிக நவீன தொழில். அந்த தொழிலில் ஈடுபடக்கூடிய அந்த தொழிலாளிகள் சங்கம் அமைத்தார்கள். அந்த சங்கத்தை அனுமதிக்க முடியாது என்று இன்று வரை தகராறு செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாலு நம்முடைய நிர்வாகிகள் வேலை நீக்கம் செய்யப்பட்டு வெளியே நிற்கிறார்கள். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது அரசு நடத்துகிற கம்பெனியின் நிலை. சங்கம் அமைத்ததுதான் ஒரே விஷயம், வேறு எந்த விஷயமும் இல்லை. ஆகவே இருக்கிற உரிமைகளை நான் வெட்டுவேன், சுருக்குவேன், குறைப்பேன், ஏன் என்று கேட்கக்கூடாது. சங்கம் என்றால் என்ன பொருள்? சங்கம் என்றால் எனக்கு உரியதை நீ தர மறுத்தால் அல்லது தராமல் நீங்க நின்றால் அதை கேட்பதற்கான வாய்ப்பு, கேட்பதற்கான அதிகாரம். சங்கம் என்பது எனது அதிகாரம், சங்கம் என்பது எனது வாள், சங்கம் என்பது எனது கேடயம், சங்கம் என்பது எனது ஆயுதம். அந்த ஆயுதத்தை அனுமதிக்க முடியாது. நீ நிராயுதபாணியாக இரு, எதையும் கேட்க முடியாதவனாய் இரு, ஆமையாய் ஊமையாய் அடங்கி கிட என்பதுதான் முதலாளிகளுடைய விருப்பம். அதற்காகத்தான் சங்கம் அமைப்பதை எப்பாடுபட்டாக தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிஐடியும் சங்கம் அமைப்பதை என்ன விலை கொடுத்தும் அமைத்தே தீர்வோம் என்று இன்றைக்கு தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் சங்கத்தை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நகரத்திலே பெங்களூரை நோக்கி செல்லக்கூடிய சாலையில் ஒரு அமைச்சர் பேசினார். பத்தாண்டுகளுக்கு முன்பே பேசினார். இந்த பெங்களூர் சாலை தொழிற்சாலைகளுக்கு என்று நேர்த்தி விடப்பட்டிருக்கிற சாலை. இந்த சாலையில் ஒரு செங்கொடியும் பறக்க அனுமதிக்க முடியாது என்று ஒரு அமைச்சர் கொக்கரித்தார். இன்னைக்கு பெங்களூர் சாலையில் செங்கொடிகள் பட்டளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மல்டிநேஷனல் பறந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைத்தால் அது சாத்தியம். இதை சாத்தியப்படுத்தியவர்கள் யார்? எந்த தியாகத்திற்கும் தயார் என்று இன்றைக்கும் கொடுமைகளை, கஷ்டங்களை, நாச நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு போராடி கொண்டிருக்கிற தொழிலாளிகள். இதுதான் நம்முடைய பரம்பரை, இதுதான் நம்முடைய பாரம்பரியம். இப்படித்தான் நாம் பெறுகிற உரிமைகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு எவ்வளவு நம்முடைய ஊதியம்? இந்த ஊதியத்தை தீர்மானிப்பதற்கான பல போராட்டங்கள் நடத்திய பிறகு அரசே ஏற்றுக்கொண்ட குறைந்தபட்ச கூலி என்று ஒன்று இருக்கிறது. இப்படி குறைந்தபட்ச கூலியை தீர்மானிக்க வேண்டும். விலைவாசி இப்படி பார்க்க வேண்டும், மற்றது பார்க்க வேண்டும். மூணு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்திற்கு எவ்வளவு வேண்டும்? குறைந்தபட்சம் எவ்வளவு வேண்டும்? எல்லா வசதியோடும் வாழ்வதற்கல்ல, ஃப்ரிட்ஜோடு ஏசி மிஷினோடு வாழ்வதற்கல்ல, குறைந்தபட்சம் பட்டினி இல்லாமல் இருப்பதற்கு, போதுமான உடையை உடுத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச ஊதியம் இப்படி கணக்கிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு 26,000 ரூபாய் இல்லாமல் ஒரு குடும்பம் குறைந்தபட்ச தேவையை தீர்த்துக் கொள்ள முடியாது என்று உன்னுடைய சட்டம் சொல்லுகிறது, உன்னுடைய விதி சொல்லு, உன்னுடைய நீதி சொல்லுகிறது. நீங்க சொல்லுகிறீர்கள், ஆனால் எங்காவது அமல்படுத்தி இருக்கிறார்களா? அமல்படுத்த முடியாத ஒரு சட்டத்தினை போடுவதில் என்ன பொருள் இருக்கிறது? போட்ட சட்டத்தை அமல்படுத்த முடியாவிட்டால் உனக்கு என்ன மரியாதை இருக்கிறது? நீ கேடு கட்டவன் அல்லவா? போட்டதை அமல்படுத்த முடியாமல் உனக்கு எதற்கு ஆட்சி? நடைய கட்டு, யாரை கட்டு? அது தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி. 8 மணி நேர வேலை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே, மாற்ற முடிந்ததா? ஏன் மாற்ற முடியவில்லை? நியாயம் என்பது மட்டுமல்ல, அந்த 8 மணி நேர வேலையை நாங்கள் ரத்தத்தால், ரத்தத்தால், உயிரால், சதையால் நாங்கள் பெற்ற உரிமை. எவனாலும் அதை மாற்ற முடியாது. யார் போட்ட பிச்சை அது? யாருடைய கருணை அது?
யாருடைய கருணையும் பிச்சையும் எந்த தொழிலாளிக்கும் தேவையில்லை, நான் உழைக்கிறேன், உரியதை கொடு. அதுதான் இந்த பேரணியின் கோரிக்கை. 26,000 ஏன் கட்டுமான தொழிலாளிக்கு கொடுக்க கூடாது? ஏன் ஒரு கடையிலே படியாக்கக்கூடிய சப்பந்திக்கு கொடுக்க கூடாது? ஒரு கடை, அஞ்சு கடை, பத்து கடை, 20 கடை என்று ஆகிறது. பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கிறார்கள், குன்று போல் லாபம் குவிக்கக்கூடிய முதலாளிகள். அவர்கள் கூட அந்த தொழிலாளிக்கு 10,000 தருவேன், 12,000 தருவேன். இன்ஜினியரிங் படித்தவனுக்கு இவ்வளவுதான். அரசு நடத்தக்கூடிய தொழிற்சாலைகளிலே மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லுகிறார்கள், சென்னை மெட்ரோ ரயில் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தார். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லுகிறார், இன்னைக்கு சந்தை நிலவரம் என்ன தெரியுமா? இன்ஜினியரிங் படித்தவனுக்கு 15,000 தான் ஊதியம், அதுதான் சந்தை நிலவரம். அப்படியானால் சாதாரண தொழிலாளியின் நிலை அந்த அவருடைய மனதில் என்ன இருந்திருக்கும் எண்ணி பாருங்கள். 15,000 தான், அதற்கு மேல் கிடையாது என்று அறிவிக்கிறார் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அவர்கள் இதுதான் இவருடைய சிந்தனை, இதுதான் இவருடைய எண்ண போக்கு. அவர்களுடைய ஆலோசனைப்படிதான் ஸ்டாலின் அவர்கள் 8 மணி நேரத்தில் கை வைத்தார். 8 மணி நேரத்தில் கை வைக்கவில்லை, தீப்பந்தத்தில் கை வைத்தார். எல்லாரும் சேர்ந்து சொன்ன பிறகு நீங்க திரும்ப பெற்றீர்கள், திரும்ப பெற்றதை பாராட்ட வேண்டும் என்று பலர் எங்களை பார்த்து கேட்கிறார்கள். பாராட்டுங்கள், பாராட்டுங்கள், பாராட்டுங்கள். ஏன் திரும்ப பெறுவது என்கிற நிலை ஏற்பட்டது. எங்கள் உடம்பெல்லாம் கொதிக்கிறது, எங்கள் ரத்தமெல்லாம் கொதிக்கிறது, 8 மணி நேரத்தை மாற்ற எப்படி ஐயா உங்களுக்கு மனம் வந்தது என்று கேட்கிறது. எங்களுடைய எண்ணமெல்லாம் கேட்கிறது. சரி, முடிந்து போன விஷயம் விடுங்கள். மீதி இருக்கிற விஷயங்கள், தொழிற்சங்க சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிற திருத்தங்கள், நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது எதிர்த்தீர்கள். ஆளுங்கட்சியா இன்றைக்கு டெல்லியில இருக்கக்கூடியவன் பஞ்சமா பாதகங்கள் எதையும் செய்ய தேங்காத மகாபாவிகள் ஆட்சி அது. எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இங்க சொன்னார்களே நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள், மல்யுத்த வீராங்கனைகள் 7 வயதில் இருந்து சோறு இல்லாமல், போதுமான உணவு இல்லாமல், ஊட்டம் இல்லாமல், கடன் வாங்கி உடன் வாங்கி, அப்பனும் அம்மாவும் சாப்பிடுவதை குறைத்துக் கொண்டு, குழந்தைக்கு முட்டை வாங்கி கொடுத்து, மற்றதை வாங்கி கொடுத்து, உடலை தயார் செய்து, இவள் ஒரு விளையாட்டு வீராங்கனை ஆக வேண்டும் என்று 20 ஆண்டுகள் முயற்சித்து விளையாட்டு வீராங்கனை ஆக்கி இந்தியாவினுடைய போட்டி, இந்தியாவின் சார்பில் போட்டியிலே கடந்து கொள்கிறார்கள். ஆசிய போட்டி, இந்திய போட்டி, உலக போட்டி, ஒலிம்பிக் போட்டி, அதில் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். நாம் கூட போட்டி நடக்கிற போது பார்க்கிறோம், பதக்கப்பட்டியலை பார், இந்தியா எங்கே இருக்கிறது? டீயை குடித்துக் கொண்டே நாம் தேடுவோம். இந்த பதக்கப்பட்டியலை தேடுவது ரொம்ப சுலபம், ஆனால் பதக்கம் வாக்குவது என்ன சாதாரண விஷயமா? அதன் உயிரின் வாதை, அந்த குடும்பத்தின் வாதை, அப்படி போராடி பதக்கங்களை இந்தியாவுக்காக பெற்றுக் குவித்த அந்த வீராங்கனைகள் கேட்கிறார்கள், நீ விளையாட போக வேண்டும் என்று சொன்னால், நீ இந்த போட்டியில கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும் என்று ஒலிம்பிக் போட்டியினுடைய சேர்மன் சொல்லுகிறான். ஒலிம்பிக் தேர்ந்தெடுக்கக்கூடியவன் சொல்லுகிறான், பிரித் பூஷன் என்கிற பிஜேபி எம்பி, அவன் சேர்மன் அவன் சொல்லுகிறான், என் ஆசைக்கு இணங்க வேண்டும், இல்லாவிட்டால் நீ விளையாட முடியாது, நான் குறிப்பிட்ட இடத்துக்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் நீ ஒலிம்பிக்கு போக முடியாது என்று அதிகாரத்தை பயன்படுத்தி நம்முடைய வீராங்கனைகளை பெண்டாள நினைத்தவர்கள், பெண்டாளுவதற்கு ஏற்பாடு செய்தவர்கள், அவர்களை கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் வெட்கத்தை விட்டு எங்களிடம் இவன் தவறாக நடந்து கொண்டார் என்று ஒரு பெண் சொல்வது என்பது என்ன சாதாரண விஷயமா? அது சுலபமாக நடக்குமா? நான் பெண்ணோடு தவறு செய்து விட்டால் அந்த பெண் வெளியே சொல்ல மாட்டாள், வெட்கப்பட்டே வெளியே சொல்ல மாட்டாள். குடும்பத்த பொறுத்தவர்கள் சொல்வார்கள், நாம் எப்படி பிள்ளைக்கு திருமணம் செய்ய முடியும், நாம் எப்படி வாழ முடியும் என்பதற்காகவே சொல்ல மாட்டார்கள் என்கிற துணிவோடு அந்த காரியத்தை செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அழைக்கிறவர்கள் தான் டெல்லியிலே இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பெண்களிடம் விளையாடினார்கள். அந்த பெண்கள் தங்களுடைய சகலத்தையும் விட்டுவிட்டு இவன் இந்த அழைக்கன் இருக்கக்கூடாது என்று புகார் கொடுத்தார்கள். புகார் கொடுத்தால் எஃப்ஐஆர் போடவில்லை, நீதிமன்றம் சென்று எஃப்ஐஆர் போட்டார்கள். எஃப்ஐஆர் போட்டால் கைது செய்ய வேண்டும், கைது செய்யவில்லை, இன்றைக்கு வரை கைது செய்யவில்லை. 100 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 28ஆம் தேதி பார்லிமெண்ட்டை திறக்கிறார், கோயில் திறக்கிறாராம், கோயில், இந்தியாவின் கோயில். என்ன இந்தியாவின் கோயிலினை திறக்கிறாய்? உட்காருவதற்கு இடம் வேண்டும், பேசுவதற்கு வாய்ப்பு வேண்டும். இங்கே உட்காருவதற்கு இடம் இருக்கிறது, பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை.
பேசுவதற்கு வாய் இருக்கிறது, பேச முடியாது. இந்தியாவிலே கடந்த 40-52 பிறகு இதுவரை நடந்த 17 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து அமைந்திருக்கிறது. 17வது முறை இருக்கிற இந்த நாடாளுமன்றம் தான் நாடாளுமன்ற வரலாற்றில் மிக குறைவாக கூடிய நாடாளுமன்றம், குறைவான நேரம் கூடிய நாடாளுமன்றம், விவாதமே இல்லாமல் மசோதாக்களை சட்டமாக்கிய நாடாளுமன்றம். என்ன அருகிலே இருக்கிற இந்த மோடிக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு? அந்த மோடி அதை திறக்கிற போது இந்த பெண்கள் சொன்னார்கள், எங்களுடைய சாதாரண கோரிக்கைக்கு, நியாயமான கோரிக்கைக்கு பதிலளிக்காம உனக்கு என்ன, நாடாளுமன்ற கட்டிடம் ஒரு கேடு, அங்கே வருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். கைது செய்தார்கள், நடவடிக்கை எடுத்தார்கள். இப்போது லேட்டஸ்ட் என்ன தெரியுமா? அந்த பெண்கள் எந்த நியாயமும் கிடைக்காத இந்த நாட்டிலே, இந்த நாட்டுக்காக நான் போராடி பெற்ற இந்த பதக்கங்கள் எனக்கு எதற்கு என்று அவர்கள் கூடி பேசி, பதக்கம் பெற்ற பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எல்லா பதக்கங்களையும் கொண்டு வாருங்கள், தங்கத்தை கொண்டு வாருங்கள், வெள்ளியை கொண்டு வாருங்கள், பித்தளையை கொண்டு வாருங்கள் என்று பதக்கங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அவர்கள் மார்போடு அணைத்து மாரடித்து அழுது, இந்த எல்லா பதக்கங்களையும் நாம் கங்கை ஆற்றிலே போட்டு விடுகிறோம் என்று ஹரித்வாருக்கு போயிருக்கிறார். இப்போது ஹரித்வாரிலே கங்கை ஆற்றுக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். இந்த பதக்கம் எங்களுக்கு வேண்டாம், கங்கை கேற்பணிக்கிறோம் என்று அவர்கள் மாரடித்துக் கொண்டு போனார்கள். இவ்வளவு பெரிய கேவலம், இந்தியாவுக்கு இதை விட பெரிய கேவலம் எல்லாம் அவசியமே இல்லை. அந்த பெண்கள் அப்படி போவதை கேள்விப்பட்ட நம்முடைய விவசாய இயக்க தலைவர்கள் ஓராண்டு காலம் மோடி எதிர்த்து போராடிய அந்த வீர பெருமக்கள் பதறி போய் ஓடி போய் பெண்களை மறித்து நின்று, அவசரப்படாதீர்கள், பதக்கங்களை என்னிடம் கொடுங்கள், எங்களிடம் கொடுங்கள், 5 நாட்கள் பொறுங்கள் என்று பதக்கங்களை அவர்கள் வாங்கி கையில் வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? 5 நாட்களுக்குள் இந்த பிரச்சனை தீராவிட்டால் விவசாய இயக்கமும் தொழிற்சங்க இயக்கமும் போராட்டத்தில் இறங்கும். இந்த ஐக்கியர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஆட்சியை தீ வைத்து கொளுத்த வேண்டும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இவ்வளவு மகத்தான இந்த வீராங்கனைகளுக்கே இந்த கதி என்றால் ஒரு தொழிற்சாலையில வேலைக்கு போகிற பெண்ணின் கதி என்ன? அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். எவ்வளவு தொந்தரவு, எவ்வளவு தொல்லை, எவ்வளவு இம்சை, குடும்பம், குழந்தை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, வேலைக்கு போகாமல் போனால் அடுப்பு, என் அடுப்பு எரியாது, அடுப்பில் பூனை தூங்கும், என்ன செய்வாள்? வேலைக்கு போக வேண்டும். அவளின் இந்த வாழ்க்கை நிலையை நான் பயன்படுத்திக் கொள்ளுவேன் என்று சொல்லக்கூடிய அழைக்கர்கள், காமிலர்கள், அவர்கள் எல்லா விதங்களிலும் கெடுக்க பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை வந்தால் அந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒருவன் தவறு வைத்தால் அவன் மீது என்ன நடவடிக்கை? இதுவரை நம்முடைய தொழிற்சங்கை எடுத்துக்கொண்டு அந்த ஏற்பாட்டுக்கான உறுப்பினர்கள் ஏற்பாடு, ஏதோ கமிட்டி போடு, அதை போடு, இதை போடு, மம்டிய போடு, கடற்கரையை போடு இருக்காங்க. ஆகவே பெண்களின் நிலை, அவர்களுடைய ஊதியம் மற்றவர்களுடைய குறைவு, அவர்களின் வேலை நேரம் அதிகம், எதுவும் பேச மாட்டார்கள். இன்றைக்கு பல இடங்களில் நீங்க கேரளாவில் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய கடைகளிலே 12 மணி நேரம் நின்றபடி இருக்கிறார்கள், 8 மணி நேரமும் நின்றபடி இருக்கிறார்கள். வேலை இல்லை என்றால் கூட, கஸ்டமர் வரவில்லை என்றால் கூட உட்கார முடியாது, நின்றபடியே இருக்க வேண்டும். மிக மோசமான வேலை எது தெரியுமா? சும்மா இருப்பதுதான். நீங்க சும்மா இருந்து பாருங்களேன், ஒரு சேர் போட்டு உட்காந்து சும்மாவே அப்படியே உட்காந்து இருந்து பாருங்களேன், முடியாது, உட்காரவே முடியாது. நின்று கொண்டே இருப்பது என்பதும் மிக கொடுமையான வேலை. உங்கள் நரம்புகள் எல்லாம் அதை தடித்து, அது ரத்தம் போக முடியாமல், ஓட முடியாமல், அது கெட்டு காங்கிரீன் என்பது போன்ற மிக மோசமான பாதிப்புகளை உண்டாக்கிவிடும். பெண்களுக்கு அவருடைய பிறப்பு உறுப்புகளிலே, அவருடைய கற்ப பையிலே ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தை பிறப்பது என்பதே அவர்களுக்கு பிரச்சனையாகும். 18 வயது, 19 வயது, 20 வயது பெண்களை இப்படி நிற்க வைத்து இம்சை செய்கிறீர்களே, வேலை இல்லாத போது உட்காரட்டுமே, முடியாது என்பதுதான் கடைக்காரர்களுடைய இது. முதல் முதல் கேரளம் மனிதனை மனிதனாக பார், உழைப்பவனை உழைப்பவனாக பார், அவர் இல்லாவிட்டால் உலகம் இல்லை, எந்த உற்பத்தியும் இல்லை
என்று பார்க்கிற சித்தாந்தத்துக்கு சொந்தக்கார கம்யூனிஸ்டுகளை ஆளக்கூடிய கேரள மாநிலம்தான். அந்த பெண்கள், அந்த இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லா கடைகளிலும் உடனடியாக இருக்கை ஸ்டூல் ஏற்பாடு செய்ய வேண்டும். உட்காரத்துக்கு இடம் வேணும். ஸ்டூல் இருந்தா பத்தாது, உட்கார விடணும். உட்கார விடாம ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா உன்ன உட்கார விட மாட்டேன்ட்டாங்க அந்த கவர்மெண்ட். நீ உட்கார முடியாது. அப்படி அதுக்கு பிறந்தால் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஆட்சி வந்த பிறகு எல்லா கடைகளிலும் ஸ்டூல் போட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். உத்தரவிட்ட பிறகு ரெண்டு மாதம் கழித்து என்னை பார்த்து கேட்டார்கள், அந்த உத்தரவு அமலாகி கொண்டிருக்கிறதா? நான் லேபர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறேன், நான் லேபர் கமிஷனரா, அமலாகி கொண்டிருக்கிறதா? நான் எங்கேயும் அமலாக அமலாகாது. அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது அமலாக வேண்டும் என்றால் சங்கம் வேண்டும், சங்க உரிமை வேண்டும். சூழல் கொண்டாடு கேட்கணும், என வேலை இல்லைன்னு சொல்லணும். எதற்காக உன்னை வைத்திருக்கிறான்? வேலை செய்வதற்காக. எதற்காக உன்னை வைத்திருக்கிறான்? உற்பத்தி எடுப்பதற்காக. எதற்காக உன்னை வைத்திருக்கிறான்? அதன் மூலம் லாபம் எடுப்பதற்காக. அதில் கை வைக்கிற வரை உன்னை அவன் மதிக்க மாட்டான். அதில் கை வைக்க வேண்டும். சும்மா அவசியம் இல்லாமல் கை வைக்கணும், சைட் பண்ணணும் சொல்லல, அது அவசியம் இல்லை. ஆனா என் உரிமை மறுக்கப்பட்டால் நான் ஏன் பொறுத்திருக்க வேண்டும்? அந்த உரிமை இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கிற இது போன்ற விஷயங்களை, இன்றைக்கு குறைந்தபட்ச ஊதியம் போன்ற விஷயங்கள், இதையெல்லாம் இன்றைக்கு அமல்படுத்த வேண்டிய அரசாங்கம் எங்கே அமல்படுத்துகிறது? எத்தனை வழக்குகள், வழக்குக்கு போனா அது பார்த்தா அனுமார்வாழ் மாதிரி, 8 வருஷம் 10 வருஷம் டிஸ்மிஸ் ஆனவன் கேஸ் போட்டானா, அவன் ரிட்டையர் ஆன அப்புறம் 58 வயசுக்கு அப்புறம் ஒரு தீர்ப்பு வர்ற மாதிரி தெரியும். இப்படி எத்தனை கேஸ், என்ன நீதி பரிபாலனம், என்ன நீதிமன்றம், துணையாக இருக்க மற்றவர்களுக்கும் இருக்கிற நிலைமைகள் என்ன, இதையெல்லாம் சரி செய்யாமல் போனால் இன்றைக்கு தொழிலாளிகளும் விவசாயிகளும் ஒன்றாக கடன் கோர்த்து ஒருவர் மேல் ஒருவர் நின்று பெரும் மலையாய் உருவெடுத்து விட்டோம், பெரும் மலையாய் நாங்கள் உருவெடுத்து விட்டோம். இந்த மலை இப்போது அமைதியாக இருந்த இந்த மலை இப்போது நகர தொடங்கி இருக்கிறது. அரசுகளே எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் கொள்கைகளை கைவிடுங்கள், உழைப்பாளிகளை தொழிலாளிகளை நசுக்குவதை நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் இந்த மலைக்கு கீழே அகப்பட்டு நசுங்கி போவீர்கள் என்ற எச்சரிக்கையை நாம் இந்த பேரணி மூலமாக சொல்லுகிறோம், நாம் நடத்துகிற போராட்டங்களின் மூலமாக சொல்லுகிறோம். யார் தைரியம் எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு கர்நாடகத்தில் தேர்தல் நடந்தது, என்ன பேசினார் இந்த மகாபிரபு? மகாபிரபு இந்தியாவின் பெரிய சன்னிதானம் அவர் தான். இப்ப சன்னிதானம் ஒன்று கூட்டு அலையிறான்னு கடைசியில் அதுதான் மிச்சமா இருக்கும். சடை வச்சவன், தொந்தி போட்டவன், தொப்ப வச்சவன் தானே அவருக்கு மிச்சம் வரும், வேற எதுவும் மிச்சம் வராது. கர்நாடக தேர்தலில் போய் இந்த மகாபிரபு சொன்னார் என்ன சொன்னா தெரியுமா? இலவசங்கள் கூடாது. இவரு இலவசங்கள் கூடாது. அவருக்கு கீழே இருக்கிற குட்டி தேவதைகள் இருக்குல்ல, குட்டி குட்டி குரங்குங்க, அந்த குட்டி குரங்குங்க பூரா உங்களுக்கு 2000 தருவோம், 1000 தருவோம், அதை தருவோம். அது பாட்டுல பேசி தெரியுது, 6 லிட்டர் பால் தருவோம், அப்படியே பேசி தெரியுது. இந்த பெரிய குரங்கு இலவசமே கூடாது, அதுதான் உங்க கொள்கை. இலவசமே கூடாது, இலவச எவம்பளத்தில் கொடுக்கிற நீ, நான் சம்பாதிச்சு கொடுத்த பணம் அது, என்ன இலவசம் அது? அது என்ன இலவசம்? இந்த இலவசம் என்பதற்கு பின்னால் இருக்கிற மோசடியை நீங்கள் பார்க்க வேண்டும். நாம் இலவசம் பெறுகிற நிலையிலே வைக்கப்பட்டு இருப்பவர்கள் மக்கள். ஒரு 1000 ரூபாய் கிடைக்காதா? ஒரு மானிய ஏதாவது கிடைக்காதா என்று ஒவ்வொன்றுக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலே, வறுமை நிலையிலே, வாழ்க்கை நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிற மக்கள். இந்த மக்களுக்கு இந்த உதவியை இப்போது செய்யாமல் போனால் அரசாங்கம் அந்த மாநிலத்துடைய மனித வளத்தையே இழந்துவிடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், காலையிலே சிற்றுண்டி பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்தார். நல்ல முடிவு, பள்ளி குழந்தைகளுக்கு சிற்றுண்டி கரெக்ட். பள்ளி குழந்தைகளுக்கு சிற்றுண்டி கொடுப்பது என்று அரசு நினைக்க வேண்டுமானால் என்ன நடந்திருக்க வேண்டும்? சிற்றுண்டி இல்லாமல் பெரும்பான்மையான குழந்தைகள் காலையில் பள்ளிக்கு வருகிறது என்று அர்த்தம். ஏன் அந்த குழந்தைகளுக்கு அந்த நிலை ஏற்பட்டது? அந்த குழந்தைகளுக்கு சிற்றுண்டி தருவேன் என்று முதலமைச்சர் அறிவித்ததிலே ஒரு ஒரு ஆகா பரவாயில்லை, முதலமைச்சர் கருணையோடு அதை செய்திருக்கிறார், அது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, இந்த குழந்தைகளுக்கு சிற்றுண்டியை நான் கொடுக்க தவறினால் ஊட்டமற்ற குழந்தைகள், ஊட்டமில்லாத குழந்தைகள், ஊட்டமில்லாத மனிதன், ஊட்டமில்லாத வலிவில்லாத தமிழன் உருவானான் என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. அதனுடைய விளைவுதான் சிற்றுண்டி போட வேண்டும் என்பது தவிர்க்க இயலாது. யார் யாருக்கு போற பிச்சைகள், நம்முடைய பள்ளிக்கூடங்கள் சிஐடி பள்ளிக்கூடம் நடத்துகிறது, எல்லாருக்கும் தெரியும். உங்க வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடந்தால், ஏதேனும் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்தால், அந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற அந்த குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, முறைசாரா வீட்டு குழந்தைகளுக்கு நாம் எல்லாவற்றையும் நாம் தருகிறோம். சீருடையில இருந்து சகலவற்றையும் தருகிறோம். அந்த குழந்தைகளுக்கு எல்லா நவீன கருவிகளையும் பயன்படுத்தி சொல்லி தருகிறோம். பிரைவேட் பள்ளியில் கிடைக்காதல நாம் ஒரு செய்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு நீங்க நல்ல தருணங்களிலே 500 ரூபாய் அனுப்பி வைங்க, நம்முடைய அலுவலகத்துக்கு அனுப்பி வைங்க என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த குழந்தைகள் நாங்கள் சர்வே எடுத்தோம். சர்வே எடுத்தோம்னா நம்முடைய டீச்சர்ஸ் போய் கேட்டு எவ்வளோ பேர், நம்முடைய பள்ளிக்கூடத்தில் 80% 300 குழந்தைகள்ல 240 குழந்தைகள் காலையில் டிஃபன் இல்லாமல் வருது. டிஃபன் இல்லை, இப்போ கூட என்ன நம்ப முடியல. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பள்ளிக்கூடத்துக்கு வந்தார். அவர் பள்ளிக்கூடத்தில் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து எங்கிட்ட பேசியிருந்தார், என்னங்க ஏதுங்க குழந்தைங்க என்ன பண்ணுறீங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணுறங்க, தொழிலாளியோட 5-10 வசூல் பண்ணி நாங்கள் இந்த காரியத்தை அனுப்பி, எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறீங்க நீங்கள். குழந்தைகளுக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் நடந்ததா, கொரோனா வந்தபோது 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பிள்ளைகள் படிக்க வழி இல்லாமல் போய்விட்டது, பள்ளிக்கூடத்துக்கு வர இயலாமல் போய்விட்டது. 10வது வகுப்பு நாளைக்கு தேர்வு வந்தால் அது ஜெயிக்காது, வெற்றி பெற முடியாது. ஆகவே அந்த குழந்தைகளுக்காவது நாம் செல்போன் நாமே வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளை ஆன்லைனில் படிக்க வைக்க வேண்டும் என்று 6.5 லட்சம் ரூபாயை போக்குவரத்து தொழிலாளிகள் அள்ளி கொடுத்து செல்போனை வாங்கி அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தார்கள். இதுதான் சிஐடி. அந்த குழந்தைகள் 80% குழந்தைகள் பட்டினியாக வருகிறது. ஏதோ ஒரு பிஸ்கட் தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, அவ்வளவுதான். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் அப்படியே பேசிய வந்து நாங்கள் சொன்னோம், எங்க பள்ளிக்கூடத்தில் 80% குழந்தைகள் உணவில்லாமல் வருகிறார்கள். அரசின் அறிவிப்பு இந்த பள்ளிக்கூடத்திற்கும் வர வேண்டும், எய்டட் ஸ்கூலுக்கும் வர வேண்டும் என்று அவரிடம் சொன்னோம். அவர் அதிர்ந்து போய்விட்டார். இதாங்க நாடு, இதாங்க நம்ம குடும்பம். நாமே எவ்வளவு பேர் பட்டினி, வேலைக்கு போகிற பெண்கள் வெறும் 300 ரூபாய், வெறும் 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய். சென்னையில் நீங்க வந்தீங்கன்னா ராணிப்பேட்டையை சொன்னாரே கண்ண, என்ன சம்பளம், 5000 ரூபாய். வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிருவாங்க, கிராம கிராமமா பஸ் அனுப்பி கூட்டிக்கிறான். ஏன்னா மனப்பொண்ணை கூட்டி போன மாதிரி கூட்டி போய் உள்ள ஒட்டு 3000 சம்பளம், 4000 சம்பளம், 5000 சம்பளம். நான் கேட்டேன், நாங்கள் நம்முடைய தோழர்கள், நம்முடைய மகளிர் தோழர்கள் போய் அவங்ககிட்ட கேட்டாங்க, என்னங்க இந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போறீங்க, இதுக்கேங்க நீங்க வேலைக்கு போகணும், இந்த வேலை இங்க செய்யலாமே, விவசாய கூலியே நீங்க 5000 ரூபாய் 6000 ரூபாய் வாங்கலாமே, இதுக்கே நீ அங்கே போகணும். அந்த பெண்ணுங்க சொன்னாங்க, மத்தியானம் கிடைக்கிற ஒரு வேளை சோத்துக்காகத்தான் அங்கே நாங்கள் போகிறோம், ஒரு வேளையாவது எங்கள் வயிறு நிறைய நாங்கள் சாப்பிட்றோம். அதையும் தராத கம்பெனி இருக்கு, அதையும் கொடுக்காத கம்பெனி இருக்கு. இதுதாங்க இந்த மக்கள், இதுதான் இந்த நம்முடைய ஏழை மக்களுடைய நிலை. இதுதான் இந்த ஏழை மக்கள் நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செங்கடி போராடி கொண்டிருக்கிறது, போராடுகிறது. அவர்களுக்கு இந்த குறைந்தபட்ச கூலி என்பதை நீங்கள் ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? அதே மாதிரி நீங்க எந்த இதை நீங்க எடுத்தாலும் பொதுத்துறை என்பது இல்லாமல் ஒன்று போயிருக்குமானால் இந்த நாடு இருந்திருக்காது, இந்த நாடு இந்த வளர்ச்சி அடைந்திருக்காது. நேரு சொன்னார், முதல் பிரதமர், பொதுத்துறை தொழில்கள்தான் இந்த நாட்டின் கோயில்கள் என்று சொன்னார். அவரு பொதுத்துறை தொழில்கள் கோயில்கள், அதை கும்பிடு, பாதுகாக்க வேண்டும் என்று நேரு சொன்னார். இங்க இருக்கிறவர், நான் கட்டின பார்லிமெண்ட் தான் கோயில், பொதுத்துறை என்னையா கக்குசு, எல்லாத்தையும் வித்துரு, தேசத்தின் சொத்தை விற்பதற்கு நீ யார், நாட்டின் சொத்தை விற்பதற்கு நீ யார், என்ன வேணாலும் பண்ணுவா, அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆத்தா மேங்களை பெத்து போட்டிருக்காங்களா, என்ன வேணாலும் பண்ணுவியா நீ. ஒருவரை ஆட்சியில் அமர்த்துவது என்றால் என்ன பொருள், நீ ஆட்சியில் அமர்த்துகிற போது எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் அப்படியே இருக்க வேண்டும், அதை நீ காப்பாற்ற வேண்டும் என்று அர்த்தம். வீட்டில் ஒரு பையனுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்குறீங்க,
இந்த சாவி வச்சுக்கோ, இனிமே நீ பொறுப்பை பாரு, எல்லாத்தையும் நீ பாருன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப வீட்டுல என்ன இருக்கா? அதெல்லாம் இருக்கணும், கதவு கதவா இருக்கணும், ஜன்னல் ஜன்னலா இருக்கணும், எல்லாம் எல்லாம் அப்படியே இருக்கணும். இதுக்கு மேல முடிஞ்சா நீ வந்து முன்னேற்றணும், ஏதாவது வாங்கணும் போகணும், அது பண்ணணும், அதான் அப்படிதான் கொடுக்குறான். ஆகா, பொறுப்பை எனக்கு கொடுத்து விட்டீர்கள், நாளைக்கு கதவை பிடுங்கி விற்க போகிறேன், நாளை மறுநாள் ஜன்னலை பிடுங்கி விற்க போகிறேன், அதுக்கு அடுத்த நாள் அடுப்பை விற்க போ சொன்னா இந்த இலை கொடுத்தவன என்ன செய்யறது? ஏங்க 2014 இந்த ஆளை உட்கார வச்சு சாவி கொத்த கையில கொடுத்தா அதிகாரம் தான் கொடுத்துட்டல்ல. நான் ரயில வைக்கிறேன், ஏன்டா ரயில வைக்கிறேன்? அதான் நீளமா இருக்கு. லாபம் வர்றதை எதுக்கு விற்கிற? டிஹெச்எல் லாபம், அதை நஷ்டமாக்குறதுக்கு என்னென்ன உண்டாகலாம் பண்ற ஒரு பக்கம் வச்சுங்க. நீ இடுப்பதை எல்லாம் முதலாளிக்கு தாரை வார்த்து கொண்டு இருந்தால் என்ன வல்லரசாக? ஒரு வல்லரசு நீ ஆக முடியாது. ஆகவேதான் மக்களை சார்ந்து மக்களுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த கோரிக்கைகளுக்காக இன்றைக்கு நாம் நிற்கிற போது நாம் ஒவ்வொரு பிரிவாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதோ இங்கே மக்களை தேடி மருத்துவம் பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அங்கன்வாடி பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள், ஆசா பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள், இல்லம் தேடி கல்வி பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள், லட்சக்கணக்கில் இருக்கிற அந்த பெண்கள் ஊதியம் எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபாய், 3500 ரூபாய், 4000 ரூபாய். என்ன கேட்டா அவங்க பாதி நேரம் தான் வேலை செய்யறாங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்றது, மந்திரி ஒரு காரணம் சொல்றது, பாதி நேரம் வேலை செஞ்சு மீதி நேரம் என்ன பண்றாங்க? மீதி நேரம் என்ன பெரிய ஏதாவது வேற வேலை போறாங்களா அவங்க? அந்த பெண்கள் இவர்கள் தான் தமிழகத்தினுடைய மனிதவள குறியீட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிற தெய்வங்கள். அவர்கள் தான் அந்த தெய்வங்கள் இன்றைக்கு தெரிவில் இருக்கிறது. அந்த தெய்வங்கள் இன்றைக்கு கூலி இல்லாமல் கிடக்கிறது. அவங்களுக்கு பணி நியமனம் கூட, பணி நிரந்தரம் கூட, அரசு ஊழியராக்கு என்று இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இப்படி நம்முடைய கோரிக்கை ஒவ்வொன்றாக நான் பேசிக்கொண்டே போகலாம். முறைசாரா தொழிலாளிகளுக்கான நலவாரியத்தினை முறைப்படி நடத்த வேண்டும். முறைசாரா தொழிலாளிகளுடைய ஓய்வூதியத்தினை முறைப்படி வழங்க வேண்டும். இந்தியா முழுவதும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத்தை உருவாக்க வேண்டும். பழைய பென்ஷனை திட்டத்தை எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதும் நீங்கள் அமலாக்க வேண்டும். மின்சார சட்டத்தை நீங்கள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இப்படி இருக்கிற இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பறிக்க நினைத்தால் பெரும்போரை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்கிற எச்சரிக்கை தான் இந்த பேரணி. மத்திய அரசாங்கம் பின்பற்றக்கூடிய அதே கொள்கைகளை மாநில அரசாங்கம் பின்பற்றுமானால், மாநில அரசாங்கம் அதே கொள்கையை எல்லா வகையிலும் நாங்கள் அமல்படுத்துவோம் என்று செயல்படுத்த நினைத்தால் தமிழக தொழிலாளிகளோடு மாநில அரசாங்கம் மோத வேண்டியிருக்கும் என்பதை நான் நண்பர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசாங்கத்தோடு சண்டையிட வேண்டும், மோதிட வேண்டும் என்று நாங்கள் எண்ணி பார்க்கவே விரும்பவில்லை. இந்த அரசாங்கத்தோடு பிஜேபி எதிர்க்கிற பல சக்திகளிலே ஒரு நல்ல முக்கிய சக்தியாக இந்த சக்தி தமிழகத்தில் இருக்கிறது, அது எங்களுக்கு தெரியும். பிஜேபி எதிர்க்கிற அந்த சக்தி எந்த விதத்திலும் பலவீனப்படக்கூடாது, எங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சி இருக்க வேண்டும். இந்த ஆட்சியினுடைய இந்த இந்த பிஜேபி எதிர்த்த பேரில் நாம் ஒன்றாக இணைந்து நிற்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருந்தும் சந்தேகமும் கிடையாது. ஆனால் பிஜேபியின் பொருளாதார கொள்கையை நீங்கள் பின்பற்றினால் எல்லா வகையிலும் மக்களுக்கு எதிரான முடிவுகளை நீங்கள் எடுக்க நேரும், மக்களுடைய கோபத்தை நீங்கள் சந்திக்க நேரும் என்பதுதான் நாம் சொல்ல விரும்புகிற எச்சரிக்கை. ஆகவே தமிழக அரசாங்கம் நவீன தாராளமய கொள்கையிலிருந்து பின்வாங்குங்கள். அமல்படுத்துவதற்கு, இந்த சட்டங்களை அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுங்கள். எல்லா ஒத்துழைப்பையும் சிஐடியு தரும், எல்லா உதவிகளையும் சிஐடியு செய்யும். எங்களுடைய அத்தனை உறுப்பினர்களும் அரசாங்கம் எடுக்கிற இது போன்ற நடவடிக்கைகளுக்கு துணையாக நிற்கும். இல்லாவிட்டால் அரசாங்கத்தை எந்த விலை கொடுத்தும் எதிர்த்து போராடும் என்பதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. அந்த அடிப்படையிலே இந்த பேரணியில இவ்வளவு பிரம்மாண்டமாக, இவ்வளவு சக்தியோடு, மாநிலம் முழுவதும் இவ்வளவு வெயிலிலே நெருப்பாற்றில் எதிர்நீச்சல் போடக்கூடிய சக்தி நாம். அக்னி நட்சத்திர எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வந்த அத்தனை ஊழியர்களுக்கும், அத்தனை தோழர்களுக்கும், அத்தனை குழுவை சார்ந்தவர்களுக்கும், அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து எல்லாம் செய்தவர்களுக்கும் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகி இருக்கிறது. கடந்த 10 நாட்களிலே 5, 10, 20 என்று வசூலித்து நீங்கள் செய்திருக்கிறீர்கள், தனிநபர் போல செய்திருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் செய்து இந்த இயக்கத்தை பிரம்மாண்டமானதாக ஆக்கியிருக்கிறீர்கள். ஆட்சிக்கு வலுவான செய்தியை சொல்லி இருக்கிறீர்கள், ஆட்சியை அதிர வைத்திருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், வணக்கம்.